இப்போ நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் குழப்பமா சொல்றாங்க. என்ன குழப்பமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர், பேரெல்லாம் சொல்லலை, ஒரு இடத்துல பேரெல்லாம் சொல்லலை, அவர் சீடர்களில் ஒருவர் அந்த அரெஸ்ட் பண்ண வர்ற சேவகனுடைய காதை கத்தியால் வெட்டி விடுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த காதை அப்படி வச்சு, கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு அவனுக்கு காதை ஒட்டி விடுகிறார். இதெல்லாம் வந்துட்டு கதையில வருது. இது இது பேர் தெரியாத ஒரு சீடன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஜான் எழுதிய புத்தகத்துல இதை செய்தது பீட்டர். பீட்டர் தான் கத்தி எடுத்துக்கிட்டு வந்து அந்த சேவகனுடைய காதை அறுத்து விடுகிறான் அப்படின்னு. இது முதல் குழப்பம். இன்னொரு குழப்பம் என்னன்னா, ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னு, ஜூதாஸ் வந்து முத்தம் கொடுத்து இவர் தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி முத்தத்தினால் காட்டி கொடுத்தார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஜான் எழுதின புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இங்கே இயேசு என்பவர் யார் அப்படின்னு அந்த சேவகர்கள் தேடிட்டு வரும்போது, நான் தான் அப்படின்னு இயேசு தானாகவே முன்பு வந்து விட்டார். ஜூடாஸ்லாம் முத்தமெல்லாம் கொடுத்தலாம் காட்டி கொடுக்கல. ஆனால் ஜூடாஸ் 30 வெள்ளிக்காசு வாங்கி கொண்டார், அதெல்லாம் உண்மை. ஆனால் நான் தான் அப்படின்னு இயேசுவே தன்னுடைய ஐடென்டிட்டியை சொல்லிட்டார் அப்படின்னு ஜான் எழுதுறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கத்தில் இவர் அரெஸ்ட் பண்ண வர்ற ஆட்கள் வந்துட்டு யூத தலைவர்கள் தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி பைபிளில் இருக்குது. ஜான் என்ன எழுதுறாருன்னா, இது இல்லை, ரோமானிய பேரரசு, ரோமானிய சோல்ஜர்ஸ் அவங்க தான் வந்துட்டு இவர் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் போய்கிட்டே இருக்குது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மூணு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, யூத குருமார்கள்ட்ட வச்சுட்டு ஒரு விசாரணை ஒன்று நடக்குது. அந்த விசாரணையில் மேக்சிமம் வந்துட்டு அவர் ரொம்ப மௌனமாக இருக்கிறார். கேள்வி கேட்குறாங்க, நீ தான் இந்த யூத இனத்திற்கு தலைவனா, நீ தான் இந்த இதுக்கு ராஜாவா என்று கேட்ட பொழுது இயேசு வந்துட்டு, ஆம், நான் தான் பரமபிதாவின் இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்கும் தேவனின் மகன் என்று சொல்லப்படுகிற இயேசு அப்படின்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு விசாரணை நடக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல கூட அந்த நான் தான் எனக்கு இது ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கிறது. அடுத்த கட்டமாக பிலாத்து, பிளேட், PILATE, பிலாத்து, தமிழில் பிலாத்து என்கிற அரசனிடம் கூட்டி செல்கிறார்கள். அவர் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது. அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இவன் தன்னை அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். உடனே பிலாத்து கேட்கிறாரு, நீ அரசனா? அதுக்கு இயேசு சொன்ன பதில், நான் அரசன் என்றாலும் என்னுடைய ராஜசபை வேறு என்று, அதாவது அவர் இறை நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லியிருக்கிறார். எந்த ஊருக்காரன் இவன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, கலிலி, நாசரியத்துக்கு பக்கத்தில் கலிலி அப்படின்னு சொல்லி, அது அப்போ என்னுடைய ஏரியாவுக்குள்ள வராது. நீ ஹெராடு, அந்த கலிலி அப்படிங்கிற அந்த ஏரியாவுடைய மன்னன் ஹெராடு, அந்த மன்னன் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. மூன்றாவது கட்டம், அந்த மன்னன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மன்னன் கிட்ட இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. ஏனென்றால் அந்த மன்னன் சரியான லூசு, இயேசு கிறிஸ்துவை ரொம்ப கேவலமாக நடத்தி இருக்கிறார். நீ தான் பெரியவனா, எங்கே பார்ப்போம், இப்போவே நீ வந்துட்டு ஏதாவது மேஜிக் பண்ணி பார்ப்போம், அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக தரக்குறைவாக நடத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மௌனம் காட்டியது, ஒரு வார்த்தையை கூட ஹெராடு முன்பாக பேசவில்லை. ஏ, இவனை பிளாத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவர் மறுபடியும் பிளாத்துக்கிட்டே கூட்டிகிட்டு வராங்க. பிளாத்துக்கிட்ட வந்தவொடனே, இவரிடம் நான் எந்த குற்றமும் கண்டறியவில்லை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழி இல்லாமல் யூத தலைவர்களுடைய நெருக்கடினால் அவர் சைன் போட்டு கொடுத்துட்றாரு. இந்த பிலாத்து ஏற்கனவே ஆயிரக்கணக்கான என்ன சொல்கிறது, கொலையாளிகளை சிலுவையில் ஏற்று கொன்று இருக்கிறார். அந்த காலத்துலன்னா அப்படி தான் வந்துட்டு கொலை செய்வாங்க. நம்ம இப்போ தூக்கு போட்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அதில் சிலுவையில் ஏற்றுறது அங்கே இஸ்ரேலில் ரொம்ப ஃபேமஸ் போட்டிருக்கு. அதை அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆட்களை சிலுவையில் ஏற்றுறதுனால இந்த யூத குருமார்களுக்கு இவர்கிட்டவே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆசை. மறுபடியும் இவர்கிட்டே கொண்டுட்டு வந்தவொடனே சரி, வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுறாரு. நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதத்தில் ஒரு மோசமான கொலையாளியை விடுதலை செய்வதற்கு நான் செய்வேன். பரபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான கொலையாளி இருக்கிறான். அவனை விடுதலை செய்யட்டுமா, இல்லை இவனை விடுதலை செய்யட்டுமா, இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டப்போ, பரபாஸை விடுதலை செய், இயேசு கிறிஸ்துவை தூக்கில் இது சிலுவையில் ஏற்று அப்படின்னு மக்கள் அனைவரும். நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன், ஒரு விஷயம், பரபாஸ் வந்துட்டு
செம்ம லக்கு. ஆக்சுவலாக பரபாஸ் வந்துட்டு நினச்சிருப்பான், அப்பா சாமி செம்ம லக்கு, தேங்க்ஸ்டா நண்பா அப்படின்ட்டு செம்ம லக்குன்னு ஓடி போயிருப்பான் பரபாஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவ்வளவு மக்களுமா வந்துட்டு இயேசு கிறிஸ்து மேல அவ்வளோ ஒரு வெறுப்பு, அவ்வளவு மக்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுடைய போதனை வழிபட்டுபவர்கள், அது போக எக்கச்சக்கமான மக்கள், யூதர் தலைவர்கள் போக எக்கச்சக்கமான மக்கள் இவரை சிலுவையிலேற்று சிலுவையிலேற்று என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது, என்ன இயேசு கிறிஸ்து மேலே ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பு, சும்மா இருக்காது, ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பு அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி அப்படிங்கிற மலையில் வந்துட்டு நல்ல சிலுவை, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை ஏற்றிடுறாங்க. ஏற்கும் போது அதாவது அவங்க ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க, அது என்ன சிஸ்டம்னா, இதெல்லாம் வச்சு சிலுவையில் நிப்பாட்டி ஒரு மனுஷனை சாகணும், அந்த பலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து ஒன்று ஸ்பாஞ்சுக்குள்ளே நினச்சி குச்சியில் வச்சு இயேசு கிறிஸ்துவோட வாயில் கொடுத்துருக்குறாங்க. அது ஆக்சுவலாக வந்துட்டு அதை கொடுக்குறப்போ அது ஒரு மருந்து, ஆக்சுவலாக அந்த மருந்து குடித்தோன்னா வலி தெரியாது, நீ செத்து போயிடுவ, ஆனால் அந்த வலியை ரொம்ப அனுபவிக்கிறதில்ல, அது தெரியாதுன்றத கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நான் தாகமாக இருக்கிறேன்னு எனக்கு தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு, அதை கொடுக்கல, இந்த மருந்தை ஸ்பாஞ்சுக்குள்ளே நினச்சி கொடுக்குறாங்க, அவர் அதை குடிக்க மாட்டேன்னு மூஞ்சி இருப்பங்க திருப்பிக்கிறார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இரண்டு பக்கத்திலும் ரெண்டு திருடங்களை வந்துட்டு சிலுவையில் ஏற்றுறாங்க. அதில் மேத்யூ எழுதிய புத்தகத்திலும் மார்க் எழுதிய புத்தகத்திலும் ரெண்டு பேருமே திருடர்கள், ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவை கிண்டல் செய்தார்கள் அப்படின்னு மேத்யூவும் மார்க்கும் எழுதுறாங்க. லூக்காஸ் எழுதிய புத்தகத்தில் மட்டும் என்ன போட்டிருக்காருன்னா, ஒருத்தன் கிண்டல் பண்ணா, ஒருத்தன் வந்து இயேசு ஐயா எவ்வளோ பெரிய மகான் நீங்கள், அவரை போய் இப்படி கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படி பதிலளித்ததாகவும் லூக்காஸ் எழுதுகிறார். என்னவென்றால், இன்று பரலோகத்துக்கு நீயும் என்னுடன் வருவாய். இது லூக்காஸ் தப்பாக எழுதினாரா, மேத்யூவும் மார்க்கும் தான் சரியாக எழுதினாங்களா, இது ஆசிரியர்கள் மீது உள்ள பிழையா, அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை லூக்காஸ் எழுதினது சரிதான் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய மனதை பாருங்கள். கிண்டல் செய்பவர்கள் மீது ஒரு அனுசரணை கிடையாது, தன்னை ஒருவன் புகழ்கிறான், தன்னை ஒருவன் ஒரு மாதிரி நயமாக சொல்கிறான் என்றால் நீ என்னுடன் சொர்க்கத்திற்கு வருவாய். நான் இன்னும் நிறைய உங்ககிட்ட நான் சொல்லணும். இது வந்துட்டு லூக்காஸ் எழுதிய 23வது அதிகாரத்தில் 43வது வரியில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், இன்று என்னுடன் நீ வருவாய். சரி, இப்போ நான் இன்னும் ஆழமான அலசலுக்குள் செல்கிறேன். மத்தேயு எழுதிய 5வது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்கள் ஆரம்பிக்கின்றன. இது முக்கியமான விஷயங்களாக நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று உங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நான் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை மனதால் காமம் இச்சை செய்து கொண்டானோ அவன் அந்த இடத்திலேயே மனதிற்குள் விபச்சாரம் செய்துவிட்டான் என்று பொருள். இது ஒரு அற்புதமான உபதேசம். இன்னொரு விஷயம், உனக்கு அடுத்தவனை சிநேகித்துக்கொள், உன்னுடைய சத்துருவை பகைமையாய் வைத்துக்கொள் என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள், நான் சொல்கிறேன், உன்னுடைய பகைவனை நேசி, உன் நண்பனை நேசிப்பதனால் மட்டும் என்ன பிரயோஜனம், உன்னை நிந்திப்பவனையும் நீ நேசி, உன்னை சபிக்கிறவனை நீ புகழ்ச்சி செய், உன்னை சபிப்பவனுக்கு நீ ஆசீர்வாதம் செய். இதெல்லாம் அற்புதமான உபதேசங்களாக நான் பார்க்கிறேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நான் சொல்கிறேன், ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டு என். இதெல்லாம் வரலாற்றில் அழிக்கப்பட முடியாத அற்புதமான வசனங்கள் மத்தேயு 5வது அதிகாரத்தில் வருகிறது.